தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவடி மருதூர் தெற்கு ஒன்றியம் அனைத்திந்திய அன்னை திராவிட முன்னேற்ற கழகம் நாச்சியார் கோவில் கடைவீதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 33வது நினைவு நாளை முன்னிட்டு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு எம்ஜிஆர் அவர்களின் 33வது ஆண்டு நினைவு நாளில் அமைதி பேரணியாக வந்து ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் நினைவஞ்சலி செலுத்தினர். முப்பத்தி 33வது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தும் வகையில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் மனதார பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தலில் இதை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவரின் நல்ல ஆசையோடு புரட்சித் தலைவர் அவர்கள் நல்ல ஆசை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நல்ல ஆசையோடு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கின்ற வருங்காலத்தில் மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம் ஆக்குவோம் என்று இந்த நல்ல தர்மத்தில் வாக்குகளை வாங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் நாளை மதியம் 3 மணி அளவில் கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர், கழக அமைப்பு செயலாளர், தஞ்சை வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையான ஆர்வியன் அவர்கள் பக்கத்தில் இருக்க கூகூர் ஊராட்சியில் மினி ஆஸ்பத்திரி திருப்புலா செய்வதற்கும் இந்த ஆடு கொடுக்கிறது வருகை பிறந்துள்ளார்கள். மதியம் 3 மணிக்கு மேல அவரவர்கள் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அனைவரும் இளைஞர்கள் அனைவரும் 2 சக்கர வாகனத்தில் அவர்களுக்கு கும்பகோணம் டிவியில் இருந்து வருகை கொடுத்து கூகூர் வரைக்கும் அழைத்து செல்ல வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் அங்கே கூகூர் ஊராட்சியில் ஒன்று கூடி அன்னாருக்கு அன்னாருக்கு அருமை ஆர்வியர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அன்பான வரவேற்பு தருமாறு இந்த தருணத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இதற்கு பிறகு மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கா தவமணி அண்ணன் அவர்கள் இப்பொழுது இரங்கல் உரை அனைவருக்கும் வணக்கம். கண்டியிலே பிறந்து தமிழகத்திலே வளர்ந்து தமிழகத்தில் படிப்படியாக திரைப்படம் உயர்ந்து அதே போலவே அரசியலில் படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளான கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழக முதல்வர் ஆகிய பொறுப்புகளை பெற்று அனைவரும் பாராட்டும்படி அனைவரும் போற்றும்படி தன்னுடைய வாழ்க்கை நடந்து முடித்துவிட்டார் புரட்சித் தலைவர் அவர்கள். அவரது ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களெல்லாம் பயன்படும் வகையில் பல நல்ல பல திட்டங்களையும் பல உயரிய கொள்கைகளை உடைய திட்டங்களையும் உருவாக்கி பொதுமக்களின் குறிப்பாக ஏழை எளிய மக்களின் அன்பை மகோனமாக பெற்றிருந்தார். அவரது நினைவு நாளில் அவரது ஆத்மா சாந்தியடைய மீண்டும் அவருடைய புகழ் மீண்டும் நிலைக்க நாம் அனைவரும் ஒரு நண்பன் மௌன அஞ்சலி செலுத்தி இடையே சிலருக்கு கலைஞமாக கேட்டுக்கொள்கிறோம்.